எல் சால்வடோர் நாடு உலகில் அதிக குற்றங்கள் கொண்ட நாடுகளில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குழு குழுவாக மோதிக்கொள்ளும் கேங் வார் ரவுடிகள் பலர் அணி அணியாக பிரிந்து கொலை, கொள்ளை, துப்பாக்கிச் சூடு போன்ற சம்பவங்களிலும், போதைப் பொருள் கடத்தல், தங்கம், வைரம் கடத்தல் போன்ற வேலைகளிலும் ஈடுபட்டு வரும் இவர்கள் உடை அலங்காரம், டாட்டூ என்று தங்களை மாற்றிக்கொண்டு கேங்காக சுற்றி வருகின்றனர். இந்நிலையில் கொலைகள் மற்றும் வன்முறை குற்றங்கள் அதிகரித்ததை தொடர்ந்து அந்நாட்டில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டு பல்லாயிரக்கணக்கான கேங்ஸ்டர்களை பல்வேறு சிறைகளில் போலீசார் அடைத்து வைத்திருந்தனர். இந்த நிலையில்தான் இவர்களுக்கு சிசாட் என்ற பெயரில் புதிய சிறை ஒன்று கட்டப்பட்டுள்ளது. தலைநகர் சான் சால்வடோர் நகரத்தில் இருந்து 46 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த சிறைச்சாலை அமைக்கப்பட்டிருக்கும் நிலையில் இதன் புகைப்படங்கள் தான் தற்போது இணையத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குற்றவாளிகள் மொட்டையோடு, காலில் செருப்பு அணியாமல், உடல் முழுக்க டாட்டூ அணிந்தபடி, உள்ளாடையுடன் ஜெயிலில் வரிசையாக ஆட்டு மந்தை போல செல்லும் காட்சியும், முட்டி போட்டபடி தரையில் அமர்ந்து இருக்கும் புகைப்படங்களும் அதிர்ச்சி அளிக்கக்கூடியவையாக உள்ளன. இங்கே ஒரே நேரத்தில் 40,000 பேரை அடைக்க முடியும் என்பதால் இதுவரை 2,000 பேர் இங்கேயே அடைக்கப்பட்டு உள்ளனர். இவர்கள் எல்லோரும் கேங் வாரில் கைதான நபர்கள். அந்த நாட்டிலேயே இதுதான் அதிக பாதுகாப்பு கொண்ட சிறைச்சாலையாகும். இந்த இடத்திலிருந்து காற்று கூட வெளியே போக முடியாத அளவிற்கு பாதுகாப்பு கொண்ட இந்த சிறைச்சாலை உலகிலேயே மிகவும் பாதுகாப்பான சிறைச்சாலைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக பாலாஜி.